புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கு ஜீரண மண்டல கோளாறுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கோளாறு எதுன்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் தான். இன்றைக்கு திடீரென்று இரவு படுக்கும்போது ஒரு கடுமையான வலி, சாப்பிட்ட உணவு வாந்தி வருவது போல ஒரு உணர்வு அல்லது கடுமையான வாந்தி ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்கு சென்று என்ன பரிசோதனை அப்படின்னு பண்ணி பார்த்தோம்னா பித்தப்பையில் கற்கள் இருக்கிறது, ஒன்று இரண்டல்ல நிறைய கற்கள் இருக்குது, வேறு வழியே கிடையாது, உங்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய அறுவை சிகிச்சைகள் நடைபெற்று வருவதை நம்ம பார்க்குறோம். பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நோயாகவே இருந்து வருவதையும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஒரு 100 பேரை நம்ம கூப்பிட்டு அவங்க 100 பேரில் வயிறு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா குறைந்தது 60 பேருக்காவது பித்தப்பை கற்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இது ஒரு பக்கம். வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம போகும்போது ஸ்கேன் செய்து பார்க்கும்போது பித்தப்பை கற்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் நமக்கு வந்து சேர்றதையும் பார்க்குறோம். பித்தப்பை கற்கள் எதனால் உருவாகுது? கொழுப்பு அதிகமான உணவுகளை சாப்பிடும்போது, எண்ணெய் அதிகமான உணவுகளை சாப்பிடும்போது, ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடும்போது, உடற்பயிற்சியற்ற தன்மையோடு இருக்கும்போது, 60% பெண்களுக்கு பிரசவ காலத்தின் போது, அந்த கர்ப்ப காலத்தின் போது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் பித்தப்பை கற்கள் உருவாகிறத பார்க்குறோம். பித்தப்பை கற்கள் உருவானால் நமக்கு என்ன தொந்தரவு இருக்கும்? பசியின்மை இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும், என்ன உணவுகளை சாப்பிட்டாலும் வயிற்றில் செரிக்காமல் இருப்பது போலவே ஒரு தோற்றம் இருக்கும், அதையும் மீறி எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்டு விட்டோமேயானால் ஒரு உமட்டல் குமட்டல் அல்லது வாந்தி ஏற்படக்கூடிய ஒரு சூழல், நம்முடைய மார்பு கூடும் வயிறும் சந்திக்கக்கூடிய இடத்துல ஒரு கத்தியை செருகி வைத்தது போல கடுமையான வலி, அந்த வலி முதுகு வரை செல்லுவதை பார்க்க முடியும், உடல் முழுவதும் வாயு பிடிப்பு ஏற்படுவது போல இங்கே வலி அங்கே வலின்னு சொல்லி நிறைய வலிகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது எல்லாமே பித்தப்பை கற்கள் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள். பொதுவாக பித்தப்பைக்கள் நமக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. உடலுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய கொழுப்புகள் கலந்த எண்ணெய் பலகாரங்கள் கலந்த உணவுகளை நாம் சாப்பிடும்போது மட்டும் நமக்கு கடுமையான அசௌகரியம் ஏற்படுவதை பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்குமே லட்டு பிடித்த உணவு தான். ஆனால் அந்த லட்டை பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட பிடிக்காமல் ஒரு சூழல் மனசு தோணுச்சுன்னா நமக்கு பித்தப்பை கல் இருக்குன்னு அர்த்தம். பிரியாணியை விரும்பாதவர்களே இருக்க முடியாது. ஆனால் அந்த பிரியாணியை பார்க்கும்போதே அப்பாடா இதைப்பா சாப்பிட முடியவில்லையே அப்படிங்கிற அளவுக்கு நாக்கு ஒரு சுவையின்மையை உருவாக்குகிறதுனா நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு பித்தப்பை கற்கள் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. பித்தப்பை கற்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வா? பித்தக்கற்பை கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியாதா? 100% அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும். எப்படி குணப்படுத்த முடியும்? முதல்ல ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வெந்நீர் குடிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, இன்றைக்கு உடற்பயிற்சி குறைந்தது 45 நிமிடம் செய்ய வேண்டும். 3 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்திட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக வெளியேற்ற வேண்டும். 4, மிகச் சுலபமான ஒன்று, அசைவம் சார்ந்த, கொழுப்புகள் சார்ந்த, எண்ணெயில் வறுத்து பொறித்தது சார்ந்த, புளிப்பு சுவை, காரச்சுவை, எண்ணெய் இது மூன்றும் கலந்த உணவுகள், உதாரணத்துக்கு ஊறுகாய் சம்பந்தப்பட்ட, புளிக்குழம்பு, மீன் குழம்பு சம்பந்தப்பட்ட, எல்லா விதமான கடையில் வாங்கக்கூடிய பேக்கரி சம்பந்தப்பட்ட உணவுகள் அனைத்தையுமே முழுமையாக தவிர்க்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளணும். 2 கைமருந்துகள் உங்களுக்கு சொல்லித்தர பித்தப்பை கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கு. முதலாவது ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு அழகான கைமருந்து, ஆலிவ் ஆயில் தெரப்பின்னு சொல்லுவோம். ஒரு 10 மில்லி ஆலிவ் ஆயில், ஒரு 10 மில்லி அளவுக்கு எலுமிச்சை சாறு, ஒரு 4 பல் பூண்டு. எலுமிச்சை சாறு 10 மில்லி, ஆலிவ் ஆயில் 10 மில்லி, ஒரு 4 பல் பூண்டு. இந்த பூண்டை நல்லா நசுக்கி ஆலிவ் ஆயிலும் எலுமிச்சை சாறையும் நன்றாக கலந்து இதில் ஒரு 50 மில்லி நல்ல கொதிநீரை கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இதை சாப்பிடும் முடித்த அடுத்த அரை மணி நேரத்திற்கு எந்த உணவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவைன்னா வெந்நீர் குடிக்கலாம். இதை ஒரு மண்டலம் 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது படிப்படியாக கொழுப்பு கலந்த உணவுகள் உடலை விட்டு வெளியேறி உடல் புத்துணர்ச்சி அடையிறத நீங்கள் பார்க்க முடியும். 2வது, பூனை மீசை சூரணம். நம்ம தமிழகத்துக்கே உரியதான சிறப்பான ஒரு மூலிகை பூனை மீசை சூரணம். பித்தப்பை கற்களில் ஆரம்பித்து சிறுநீரக செயலிழப்பு வரை குணப்படுத்தக்கூடிய
உடலில் இருக்கக்கூடிய கழிவு குறிப்பாக நீர் சார்ந்த கொழுப்பு சார்ந்த கழிவாக இருக்கும்போது அதை மாற்றக்கூடிய அழகான ஒரு மருந்து எதுனா பூனை மீசை தான். இந்த பூனை மீசையுடைய சூரணத்தை ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி காலை 6 மணி 10 மணி மதியம் 2 மணி மாலை 6 மணி மாலை இரவு 10 மணி 5 வேளை ஒவ்வொரு 4 மணி நேரத்திற்கு ஒரு முறையும் ஒரு 100 மில்லி ஒரு மூலிகை தேநீர் அருந்துவது போல இந்த பூனை மீசை சூரண கஷாயத்தை நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாதத்திலேயே பித்தப்பை கற்களில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இதை எதை செய்தாலுமே கூட ஒரு மாதத்திற்கு ஒரு முறை லேசாக பேதிக்கு மருந்து சாப்பிடுவதும் அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவ ஆலோசனையோடு நீண்ட பேதிக்கு மருந்து சாப்பிடுவதும் ரொம்ப ரொம்ப அவசியம். இதையெல்லாம் நம்ம சரியாக செய்ய முடியுமேயானால் பித்தப்பை கற்கள் படிப்படியாக குறைந்து போய்விடுவதை நாம் பார்க்க முடியும். பித்தப்பை கற்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பித்தப்பை சம்பந்தப்பட்ட யோக பயிற்சிகள், பித்தப்பை குணமாக்குவதற்கான தியான பயிற்சிகள், உணவு முறையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள், பேதிக்கான சிகிச்சை, இதெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட வகையில் நம்ம முறையாக செய்து கொண்டோமேயானால் அழகாகவே உடல் ஆரோக்கியமடைவதை நம்ம பார்க்க முடியும். பித்தப்பை கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கு வாழ்வியல் முறை மாற்றங்கள் முதல் மருந்து, உணவு முறை மாற்றங்கள் 2வது மருந்து, உடல் கழிவுகளை வெளியேற்றுவது 3வது மருந்து, தியான பயிற்சிகள் 4வது மருந்து, எல்லாவற்றுக்கும் மேலே ஆலிவ் ஆயில் தெரப்பி அல்லது பூனை மீசை கஷாயம், இது ரெண்டுமே மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத பார்க்க முடியும். இந்த 5 விஷயங்களை ஒருங்கிணைத்து ஒரு 6 மாத காலம் முறையான ஒரு இயற்கை சார்ந்த சிகிச்சையாக வைத்து கொண்டாலே பித்தப்பை கற்கள் குணமாகி விடுவதை பார்க்கலாம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.